ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேய பேசுறேன். இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு ஈரானை ஆக்கிரமித்து விட்டதா? அப்படியானால் இஸ்ரேல் ஈரானை இன்வேட் செய்து விடுமா? ரஷ்யா அனுப்பியுள்ள மிகப்பெரிய ஏவுகணை அமைப்பு இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, ஈரானை தாக்கவும் இஸ்ரேலின் விமானப்படை தயாராகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு பேச்சு, ஈரான் தாக்குவது, அதாவது ஈரான் தாக்குவதாக இருக்கும் உளவு செய்தி கன்ஃபார்ம் ஆனதுமே ஈரான் தாக்குவதற்கு முன்பே இஸ்ரேலும் தாக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை முக்கியமாக இஸ்ரேலின் விமானப்படை தொடங்கிவிட்டது. ஆனால் திடீரென ஈரான் அவர்களுடைய போர் அறிவிப்பில் ஒரு திடீர் யூடர்ன் எடுத்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். நேற்று வரைக்கும் இஸ்ரேல் உலக வரைபடத்தில் இருக்காது, இஸ்ரேலின் நத்தனியாக கொல்லப்பட வேண்டும், கொல்லுவோம், இஸ்ரேல் இனிமேல் யாருடனும் போருக்கு செல்லாது என்று பேசிய ஈரான் இன்னைக்கு சொல்லுது, இஸ்ரேலுடன் போருக்கு சென்று இதை ஒரு பெரிய போராக, அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் இதை ஒரு பெரிய போராக மாற்ற விரும்பவில்லை, ஆனால் கண்டிப்பாக இஸ்ரேலை தண்டிப்போம், பனிஷ் பண்ணுவோம் என்று சொல்லியுள்ளது. இஸ்ரேலை தண்டிப்பது என்பது எப்படி? ஆனால் இன்னொரு பக்கம், இன்று காலையில் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் ஹங்கேரியன் ஃபாரின் மினிஸ்டர் பீட்டர் சஜார்த்தோ வழியாக இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சருக்கு செய்தி அனுப்பியுள்ளது. என்னன்னு, இஸ்ரேலை நாங்கள் சீக்கிரமாக தாக்குவோம், அவர்களை தயாராக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புது. ஆனால் அதே நேரத்தில் சவுதி மற்றும் யுஏஇ ஹமாஸுக்கு ஆதரவு கிடையவே கிடையாது என்று சொல்லிவிட்டது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹமாஸ் தீவிரவாதி தலைவர் ஹானியே கொலை பற்றி சவுதியும் யுஏஇ இரண்டு நாடுகளுமே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, எதுவுமே சொல்லவில்லை. ஹானியே அடக்கம் கத்தாரில் நடந்தது. அந்த அடக்கத்திற்கு யுஏஇ சவுதி இரண்டு தலைவர்களுமே செல்ல மறுத்துவிட்டார். தற்போது கத்தார் மட்டும்தான் இந்த விஷயத்தில் மிகவும் மோசமாக செயல்படுகிறது, கொஞ்சம் வாலாட்டுது அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் ஹானியே தீவிரவாதியை ஆதரிக்க மறுத்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பெரிய படையுடன் போரில் குதிப்பார்களோ என்ற சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. அது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகு எப்படி காயினை நகர்த்துறாருன்னு நீங்களே பாருங்க. இப்போதைக்கு சவுதி இல்லாவிட்டாலும் த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரின், மொராக்கோ அண்ட் சூடான் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானை தாக்க வேண்டிய கட்டாயம் வந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பாருங்கள், இஸ்ரேலை ஈரான் ரீடாலியேட் பண்ணுமா என்ற கேள்வி உலகம் முழுவதுமாக கேட்கப்படும் நேரத்தில் இஸ்ரேல் எப்படியெல்லாம் சிந்தித்து எவ்வளவு பெரிய அசாத்தியமான நகர்வுகளை ஒவ்வொரு நாளும் செய்யுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஹமாஸ் தலைவரான இஸ்மாயில் ஹானியாவை இஸ்ரேல் கொன்றதுக்கு பதிலடி கொடுப்போம்னு ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை ஈரான் கொடுத்தது. அடுத்த நிமிடமே மேற்கத்திய மற்றும் மத்திய கிழக்கின் டிப்ளமேட்ஸ் உலகம் முழுவதுமாக ரொம்ப பிஸியாகி நகர்வை ஏற்படுத்தி எப்படியாவது இந்த போரை தடுக்க முயற்சிகள் செய்ய ஆரம்பித்தார்கள். இஸ்ரேல் முதலில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடன் முதல் திட்டத்தை தொடங்கியது. அந்த பேச்சுவார்த்தை முடிந்த அடுத்த நிமிடமே அமெரிக்கா இன்னும் கூடுதலான ஆயுதங்களையும் போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் முக்கியமாக அதிகமான ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளையும் அதிகமான வீரர்களையும் அனுப்பியது. ஆனால் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு ஹமாஸ் தீவிரவாத தலைவர் ஹானியே கொல்லப்படுவதற்கு முன்பே அமெரிக்காவின் செனேட்டர்ஸ் முன்னிலையில் பேச செல்கிறார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்கு பேசும்போது அவர் சொல்றாரு, ஆப்ரஹாம் அலையன்ஸ் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக போரில் குதிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அப்படியானால் நத்தன்யாகு அமெரிக்காவின் காங்கிரஸ் முன்னிலையில் பேசும்போதே காசாவில் நடக்கும் போர் ஈரான் வரையும் பரவும் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது, அல்லது பரப்பலாம் என்று நினைத்து விட்டார் என்று அர்த்தம். ஓகே, அவர் பொதுவாக பேசுவது போல ஈரானின் தீவிரவாத எண்ணம் பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனாலும் நீங்க எல்லாருமே இந்த ஆப்ரஹாம் அலையன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் ஆப்ரஹாம் அலையன்ஸ்? இந்த கட்டமைப்பு பற்றி இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகு அமெரிக்க காங்கிரஸில் நேரடியாக ரொம்பவும் கோபமாக பேசியிருந்தார். இந்த அலையன்ஸ், இது இந்த கட்டமைப்பு 2020 இஸ்ரேல், யுஏஇ, பஹ்ரைன், மொராக்கோ மற்றும் சூடான் ஆகிய 5 நாடுகளுக்கிடையே அமெரிக்கா தரகராக அமெரிக்கா மத்தியில் இருந்து இந்த 5 நாடுகள் செய்த மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம். அதுவரைக்கும் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இஸ்ரேல் என்ற ஒரு நாடே வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட்டார்கள். ஆசைப்பட்டது மட்டுமல்ல, அப்படித்தான் இஸ்ரேலை பாவித்தார்கள். ஆனால் இந்த ஆப்ரஹாம் அலையன்ஸ் ஒப்பந்தம் முடிந்த பிறகு மத்திய கிழக்கில் அட்லீஸ்ட் 4 நாடுகள் இஸ்ரேல் இந்த உலகத்தில் இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தது. ஆனால்
நத்தன்யாகு இந்த ஆப்ரஹாம் அலையன்ஸில் இருக்கும் நாடுகள் இஸ்ரேலோடு இணைந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதல் செய்ய வேண்டும் என்றும் அந்த நாடுகள் கண்டிப்பாக ஈரானுக்கு எதிராக உள்ளது என்பது தற்போது நிச்சயமாகிவிட்டது. இதுபோலவே அமெரிக்காவின் ஒத்துழைப்பு மற்றும் முயற்சியால் இஸ்ரேலையும் சவுதி அரேபியாவையும் இஸ்ரேல் சவுதி நார்மலைசேஷன் என்ற ஒத்துழைப்பின் அடிப்படையில் கூட்டாக கொண்டு வர ஏற்பாடுகளை அமெரிக்கா தொடங்கியது. ஆனால் நேற்று இரவுதான் இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் சவுதி நார்மலைசேஷன் ஈரான் இஸ்ரேல் போர் முடிந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அறிவித்தது. ஏனென்றால் நத்தன்யாகு ஏற்கனவே இருக்கும் ஆப்ரஹாம் அலையன்ஸை இன்னும் வலுப்படுத்தி இஸ்ரேல் இன்னும் பல டிப்ளமேட்டிக் கூட்டணிகளை உருவாக்கி ஈரான் தாக்கினால் பதிலடி கொடுக்க தயாராகிறார். இன்று காலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி கேலண்ட், அமெரிக்க பாதுகாப்பு மந்திரி லாய்டு ஆஸ்டின் மற்றும் பிரிட்டிஷ் பாதுகாப்பு மந்திரி ஜான் ஹேலி என எல்லாருக்கும் இடையில் ஒரு பெரிய கூட்டம் முடிந்துள்ளது. ஆனால் ஈரான் ஏற்கனவே சொன்னது போலவே ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் மத்திய கிழக்கில் இந்த போர் ஆபத்து பரவக்கூடிய அபாயம் கண்டிப்பாக இருக்கு. 1979 ஆண்டிலிருந்தே பல நாடுகளில் ஈரானின் தீவிரவாத ஆதரவு அமைப்புகள் பெரிய அளவில் பரவி இருக்கு. இதில் அதிகமான அமைப்புகள் இஸ்ரேலை சுற்றியுள்ளது. லெபனான், காசா, சிரியா, ஏமன், ஈராக், ஜோர்தான், ஈஜிப்ட் என எல்லா நாடுகளிலும் ஈரானின் தீவிரவாத அமைப்புகள் பரவி உள்ளது. பினாமி அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தால் ஹெசபல்லா தான் ஈரானின் முதல் சிக்னிபிகன்ட் ப்ராக்சி, முதல் பினாமி, முதல் தீவிரவாதத்தை உமிழக்கூடிய அறிவில்லாத மிருகம் அப்படின்னு சொல்லலாம். லெபனானில் இருக்கிற ஹெசபல்லா 1980 ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதுதான் ஈரானின் முதல் முக்கிய ப்ராக்சி, முதல் பினாமி. இவர்கள் லெபனானில் உருவாக்கப்பட்டு ஈரானால் பயிற்சி கொடுக்கப்பட்டு பணமும் ஆயுதமும் கொடுக்கப்பட்டு தற்போது மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத இராணுவ மற்றும் அரசியல் அமைப்பாக, ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பாக மாறி ஹெசபல்லா உள்ளது. அதன் பிறகு காசா மற்றும் மத்திய கிழக்கின் மற்ற இடங்களில் ஈரானின் தீவிரவாத இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரித்து விட்டது. காசா மற்றும் பல இடங்களில் ஈரான் இது மாதிரியான தீவிரவாத அமைப்புகளை தொடர்ந்து ஆயுதமும் பணமும் கொடுத்து பராமரித்து வளர்க்கிறது. நீங்க நல்லா கவனியுங்க, 1979 வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எந்த சிக்கலுமே இல்லாத நேரத்தில் செழிப்பாக இருந்த ஈரானின் பொருளாதாரம் இந்த தீவிரவாதிகளை, இந்த தீவிரவாத அமைப்புகளை நன்கு கவனித்தது. ஹமாஸ், ஹவுதி, ஹெசபல்லா என எல்லா தீவிரவாத குழுக்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஆயுதமும் பணமும் பயிற்சியும் கொடுத்து வளர்த்தது. ஆனால் திடீரென அமெரிக்காவுடன் ஈரானின் உறவு முறிந்த காரணத்தால் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த தீவிரவாதிகளை பயன்படுத்த ஆரம்பித்தது. ஆனால் இதில் இஸ்ரேலையும் ஈரான் பரம எதிரியாக பார்த்து ஹெசபல்லா, ஹமாஸ் போன்றவர்களை ஆதரித்து தீவிரவாதத்தை ஈரான் வளைகுடா பகுதியில் பரப்பியது. ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனில் இருக்கும் எல்லா தீவிரவாத குழுக்களுமே இராணுவ மற்றும் நிதி அதற்கான எல்லா ஆதரவுமே ஈரானிடமிருந்து வருகிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் ஈரானுக்கு அதிகமான பணம் சைனாவிடம் இருந்து வருகிறது. ஏனென்றால் இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எதிராக சைனாவின் திட்டங்கள் வெற்றியாக வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி தீவிரவாதம். உலகத்தில் தீவிரவாதம் தலைவிரித்து ஆட வேண்டுமானால் அதற்கு ஈரானும் பாகிஸ்தானும் மிக முக்கியமான தீவிரவாத விலங்குகள். அதற்கு தான் அடிக்கடி சொல்லுறேன், உலக வரைபடத்தில் ஈரானையும் பாகிஸ்தானையும் இல்லாமல் செய்துவிட்டால் தீவிரவாதம் இல்லாமல் போய்விடும். அதன் பிறகு ஹமாஸும் இருக்காது, ஹெசபல்லாவும் இருக்காது, ஹவுதியும் இருக்காது. இந்த பாகிஸ்தானிலும் ஈராக்கிலும் கூட ஒரு வகையான தீவிரவாத விலங்கு இருக்கு, அதுவும் இருக்காது. ஈரானுக்கும் சிரியாவுக்கும் நல்ல உறவு இருக்கு. 2011 ஆண்டில் நடந்த உள்நாட்டு போருக்கு பிறகு சிரியாவின் தீவிரவாத குழுவும் ஈரானுடன் இணைந்தது. சோ உலகம் முழுவதுமாக ஈரான் ஒரு பெரிய தீவிரவாத சாம்ராஜ்யத்தை 1979 பிறகு கட்டி எழுப்ப ஆரம்பித்தது. ஆனால் ஈரான் இந்த தீவிரவாத சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியது யாருக்கு எதிராக? அமெரிக்காவுக்கு எதிராக. ஆனால் ஆல்மோஸ்ட் 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அமெரிக்காவால் ஈரானுடன் எந்த விதமான திடீர் நடவடிக்கைகளை உடனுக்குடன் செய்ய முடியவில்லை. அதற்கு அமெரிக்கா யாரை தேர்ந்தெடுத்தது? இஸ்ரேலை தேர்வு செய்தது. ஏனென்றால் உலகத்தில் இந்தியாவுக்கு பிறகு மொத்த உலகத்திலும் தீவிரவாதத்தை பெரிய அளவில் எதிர்க்கும் நாடு இஸ்ரேல். இதுதான் நீங்க நல்லா பாருங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல். இப்படிப்பட்ட ஒரு ஈரானை பொதுவாக மேஜர் போர், மிகப்பெரிய போர் சிக்கலில் மாட்டிக்கொள்ள விரும்பாத அமெரிக்கா எப்போதுமே இஸ்ரேலை பயன்படுத்தி தான் உலக தீவிரவாதத்தை அழிக்க முயற்சி செய்தது. ஆனால் அதனால் பாதிக்கப்படுவது எப்போதுமே இஸ்ரேல் மட்டும். ஆனாலும் இஸ்ரேல் எப்போதுமே
செழித்து மேலோங்கி வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். எனவே தான் சொல்றேன், ஈரானால் எதுவுமே செய்ய முடியாது. ஹானியே கொல்லப்பட்ட அடுத்த நிமிடமே இஸ்ரேலை அழிக்கப் போவதாக சொன்ன ஈரான் தற்போது ஐநா சபையிடம் சொல்லியிருக்கோம், எங்களுக்கு போர் செய்ய விருப்பம் இல்லை, ஆனாலும் இஸ்ரேலை தண்டிப்போம், எப்போது தாக்குவோம் என்று சொல்ல முடியாது என்ற கட்டுக்கதையெல்லாம் விடுது ஈரான். இந்திய எல்லையில் பயிற்சியும் தைரியமும் இல்லாமல் சைனா எப்படியோ, அதுபோலவே இஸ்ரேல் எல்லையில் ஈரான். நீங்க பாருங்க, ஹமாஸ் தீவிரவாதி ஹானியே ஈரானில் கொல்லப்பட்ட உடனேயே ஈரானின் சுப்ரீம் லீடருக்கு ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட், ஒரு பெரிய அசிங்கம். அது மட்டுமல்ல, அது அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கியது. அதை அடக்க முடியாத இமோஷன் தான் அவர் கையெழுத்திட்ட உடனடியாக வெளியிட்ட அறிவிப்பு. ஆனால் தற்போது அவர் ஒரு போர் தொடங்குவதற்கு முன்பு ஈரானில் இருந்து யார் மொசாட்டுக்கு உதவியது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். இல்லையென்றால் அவரது படுக்கையறையில் எப்போது வெடிக்கும் என்ற சந்தேகம் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, இஸ்ரேலை நோக்கி செல்ல வேண்டிய ஏவுகணை அவரது வீட்டை நோக்கி சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. அதனால்தான் அவர் தற்போது இந்த போரை தொடங்குவதற்கு முன் ஈரானில் அவருக்கு எதிராக, அவரது ரெஜீமுக்கு எதிராக, அவரது சக்திக்கு எதிராக யார் செயல்படுகிறார்கள் என்பதை அவர் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் தென் ஒன்லி ஹி கேன் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. இஸ்ரேலில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படி என்றால் வேறு அர்த்தம். அதனால்தான் இந்த போர் இன்னும் தொடங்கவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்ய ஆயுதங்களை ஈரானுக்கு அனுப்புது, சைனா பணம் அனுப்புது. ஆனால் மொத்த ஈரானுமே ஏற்கனவே இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு ஆக்கிரமித்து விட்டது என்பதை ஈரான் இன்னும் கூட புரிந்து கொள்ளவில்லை. அப்படியானால் ஈரானை இஸ்ரேல் இன்வேட் செய்துவிட்டது என்று அர்த்தம். ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு ஏற்கனவே ஈரானை மொத்தமாக ஆக்கிரமித்து விட்டது. ஈரான் எந்த பக்கம் போனாலும் யாரை வேண்டுமானாலும் சீண்டலாம், ஆனால் இஸ்ரேலை மட்டும் சீண்டவே முடியாது. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரானில் ஏற்கனவே பல லட்சக்கணக்கான அளவில் தங்கிவிட்ட மொசாட் அமைப்பு. பிளஸ் அண்ட் பிளஸ், மைனஸ் அண்ட் மைனஸ், நீங்க நல்லா கூட்டு கழிச்சு பாருங்க. ஈரானை ஏற்கனவே இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு ஆக்கிரமித்து விட்டது. அப்படியானால் அதற்கு அர்த்தம் ஈரானை இஸ்ரேல் இன்வேட் செய்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த போர் வராது, வந்தாலும் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. நீங்க வேணுமென்னா நல்லா பாருங்க, ஏற்கனவே 300 ஏவுகணைகளை ஏவிய பிறகும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நான் நேற்று சொன்ன மாதிரி காலில் போடுற ஒரு செருப்புக்கு தான் ஆபத்து. இவன் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவினால் கூட அதை ஏவுவதற்கே பல நாட்கள் ஆகிவிடும். அப்படி ஒருவேளை வெற்றி அடைந்தால் கூட இஸ்ரேலுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதற்கு முன்னாடியே ஈரானில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மொசாட் அமைப்பை சேர்ந்த மெம்பர்ஸ் ஈரானை மொத்தமாக காலி செய்து விடுவார்கள். அது பொருளாதார முறையாக இருந்தாலும் சரி, உளவு முறையாக இருந்தாலும் சரி, சோசியல் செட்டப்பாக இருந்தாலும் சரி, போர் முறையாக இருந்தாலும் சரி, போர் யுக்தியாக இருந்தாலும் சரி, எதுவுமே ஈரானுக்கு வெற்றி ஆகாது. அதுதான் என்னுடைய கருத்து. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். முக்கியமாக நேற்று பதிவு பண்ண வீடியோவை கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப அழகான அருமையான வீடியோ. Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, friends. Thank you.